இந்தோனேஷியாவில் காணாமல் போன பெண் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இந்த கோர சம்பவம் இந்தோனேஷியா தென் சுலானிஸ் மாகாணத்தில் உள்ள காலெம்பாக் கிராமத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்தோனேஷியா காலெம்பாக் கிராமத்தில் 45 வயதான ஃபரிதா என்ற பெண் கணவர் மற்றும் 4 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன் ஃபரிதா திடீரென காணாமல் போன நிலையில் அவரை கணவரும் கிராமத்தினரும் தீவிரமாக தேடி வந்தனர். நேற்று ஃபரிதாவின் உடைகளை கிராமத்தின் அருகே அவரது கணவர் கண்டுபிடித்த நிலையில் தேடுதலை தீவிரப்படுத்திய கிராமத்தினர் 5 மீட்டர் நீளமுடைய 16 அடி பைத்தான் வகை மலைப்பாம்பை அப்பகுதியில் பார்த்துள்ளனர். சந்தேகமடைந்த அவர்கள் மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்த பொழுது உள்ளே ஆடைகளுடன் ஃபரிதாவின் உடல் முழுதாக ஜீரணிக்கப்படாமல் மீட்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் அரிதாக நடப்பதாக கூறினாலும் இந்தோனேஷியாவில் மக்கள் மலைப்பாம்புகளால் முழுதாக விழுங்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.